அவசியம் கிடையாது. சோ அந்த மாதிரி கண்டிஷன்ல HCF of இதுல எல்லாரும் ஒரு தப்பு பண்ணுவாங்க எப்பயுமே. இது வந்து மாடுலஸோட வேல்யூ சரிங்களா. சோ HCF of னா மாடுலஸ் ஆஃப் 99 - 193, மாடுலஸ் ஆஃப் 123 - 183, மாடுலஸ் ஆஃப் 183 - 99. இது நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா -24 வரும். இதை சால்வ் பண்ணீங்கன்னா -16 வரும். இதை சால்வ் பண்ணீங்கன்னா +84 வரும். மாடுலஸ்ல நெகட்டிவ் இருந்தா பாசிட்டிவ் தான் எழுதும். பிளஸ் இருந்தாலும் பிளஸ் தான், மைனஸ் இருந்தாலும் பிளஸ் தான். சோ பிளஸ் தான், சோ பிளஸ். சோ மாடுலஸ்ல என்ன வேல்யூ இருந்தாலும் பாசிட்டிவ் தான் வரும். ஓகேங்களா. இப்போ இந்த பர்டிகுலர் வேல்யூக்கு நான் என்ன பண்ணணும், HCF கண்டுபிடிக்கணும். சோ HCF நான் எப்பவே என்ன சொல்லியிருக்கேன், prime factorization method தான். சோ இதெல்லாம் பிரைம் நம்பர், அதனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். சோ நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா 2 × 2 × 2 × 3, 2 × 2 × 3 × 5, 2 × 2 × 3 × 7. என்ன இருக்கு, மூணுலயும் 3 காமனா இருக்கு. ஓகே, 2 காமனா இருக்கு. சோ இது ரெண்டு காமன் ஃபேக்டர். ஓகேங்களா. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னா ரூல் என்ன, லீஸ்ட் வேல்யூ லீஸ்ட் பவர் தான் எழுதணும். லீஸ்ட் பவர் எவ்வளோ, 2 ஸ்கொயர். 3 பவர் இதுல லீஸ்ட் பவர் 3 பவர் 1. 2 ஸ்கொயர் எழுதுனீங்கன்னா 4 × 3 = 24. சோ இதுதான் இந்த கிவன் ப்ராப்ளத்தோட HCF. கேட்டுக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காமன் ரிமைண்டர் என்ன, அது என்ன கே வேல்யூ, சேம் ரிமைண்டர் சொல்லிருக்காங்க, அதுல காமன் ரிமைண்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. 99 / 24 / 193 / 24 / 183 / 24 இது எழுதிட்டு 24 × 99 போகும் பாருங்க. 4 times போகுமா, சோ 4 times 6 = 96. சோ ரிமைண்டர் எவ்வளவு, 3. சோ நீங்க ஒவ்வொருக்கும் போனீங்கனாலும் ரிமைண்டர் 3 தான் வரும். சோ தி காமன் ரிமைண்டர் அப்படிங்கிறது தி கே வேல்யூ ஷட் பீ 3. சோ இது ஒரு மாடல் நம்பர் 5 சரிங்களா. சோ நம்ம என்ன பாத்துக்கோனா, ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் பாத்துக்கோம். கிரேட்டஸ்ட் நம்பர்ல டிஃபரண்ட் ரிமைண்டர்ஸ் இருந்தா என்ன, சேம் ரிமைண்டர் இருந்தா என்ன, லீஸ்ட் நம்பர்ல சேம் ரிமைண்டர், லீஸ்ட் நம்பர்ல டிஃபரண்ட் ரிமைண்டர்ஸ். இந்த மாதிரி 5 மாடல் பாத்துக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ.